இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்கு கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று ம.இ.க தலைவர் செனட்டர் டாக்டர் ஸ்ரீ ஜி பழனிவேல் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இதனை தொடர்வதில் சுணக்கம் ஏற்பட்டால் கட்சியின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பெறுவதில் ம.இ.க தவறிவிடும் என்று அவர் கூறியிருக்கின்றார். The MIC must become the voice of the people. மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் நம்ம. இதான் நமக்கு ஒரு முக்கியமான செயலாக இருக்க வேண்டும். We must be able to voice out the problems of the people. அன்றாடம் பத்திரிக்கையில் எல்லாரும் மற்ற பிரச்சனையை சொல்றாங்க, நம்ம நம்ம பிரச்சனையை சொல்ல மாட்டேங்கிறோம். மாய்க்கால உள்ளவர்கள் சமுதாய பிரச்சனையை பற்றி அன்றாடம் பத்திரிகையிலையும் வானொலியிலையும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். காலத்திற்கு தகுந்த மாற்றங்களையும் மாற்றங்களை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் பக்குவமுடைய இளைய தலைமுறையினரை கட்சி உருவாக்கும். நம்ம எல்லாம் பல ஆண்டுகளாக மாய்க்காலே இருக்கிறோம், ஆனால் நிச்சயமாக நம்ம ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கி ஆகணும். நம்மளே இருந்துகிட்டு இருக்கலாம், ஒரு கட்டம் வந்தோன்னா நம்ம வந்து ஆலோசகராக தான் ஆகணும். நம்ம கிரவுண்டில் இறங்கி நம்ம வேலை பார்க்கணும், மற்றவங்களுக்கு இந்த பொறுப்பெல்லாம் நம்ம ஒப்படைக்கணும். அதான் நமக்கு உள்ள ஒரு நல்ல வழிமுறையாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இதனிடையே ஒவ்வொரு தொகுதி மாய்க்காவும் சொந்தமாக ஒரு கட்டிடத்தை பெற்றிருந்தால் அதன் வழி அப்பகுதியில் மேலும் சிறப்பாக செயலாற்றலாம் என்று தாப்பா மாய்க்கா தொகுதியின் புதிய கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய பழனிவேல் கூறியிருக்கின்றார். இந்நிகழ்ச்சியில் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எம் சரவணன், பேரா மந்திரி புசாரின் சிறப்பு ஆலோசகர் டாக்டர் எஸ் வீரசிங்கம் மற்றும் பேரா சபாநாயகர் டாக்டர் ஆர் கணேசன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர்.